கேப் சி ஏபி கேப் தியரம் அப்படிங்கிற ஒரு ரூல்ல ஒர்க் ஆகும் ஸோ இது எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் எந்த நோஸ் டேட்டா பேஸ்ஸுமே இந்த மூணையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது இதுல ஏதாவது ரெண்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ நோஸ் டேட்டா பேஸை பிரிப்பாங்க கிளாசிஃபை பண்ணுவாங்க எப்படின்னா சி ஏ நோ சீக்வல் டேட்டா பேஸ் எடுக்கும்போதே நாங்கள் கன்சிடர் பண்றது வந்து எங்களுக்கு எது வேணுமோ எங்களுக்கு சிஎன் பி வேணும்னா அதில் இருக்கிறது எடுப்போம் இல்லை ஏ அண்ட் பி வேணும்னா அதில் இருக்கிற டிபி தான் எடுப்போம் ஸோ நான் இது உங்களுக்கு என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ சி ஃபார் கன்சிஸ்டன்சி ஏ ஃபார் அவைலபிலிட்டி பி ஃபார் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் ஓகே இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸை நான் எப்போ குறிப்பிணாலும் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் இப்போது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரூமில் இருக்கீங்க ஒரு ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஒரே நெட்ஒர்க்கில் தான் க ரெண்டு பேர் நீங்கள் உங்கள் ரூமில் வந்து உட்காந்து ஒரே நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ ஸ்கோர் வந்து அங்கே ஃபோர்னு டிவியில் வந்துடுச்சு ஸோ நீங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபோர்னு வருது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து திரும்ப பழைய ஸ்கோரே வருது ஒரே டைம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிற அந்த ஸ்கோர் வெப்சைட்டோட டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம் டேட்டா கொடுத்துருது பட் ஒருத்தருக்கு அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனும் இன்னொருத்தருக்கு அப்டேட்டட் இல்லாமல் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும் பொழுது அது வந்து கன்சிஸ்டன்சி இல்லை தான் அர்த்தம் கன்சிஸ்டன்சினா ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆயிடுச்சுனா எனக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் வரணும் அவைலபிலிட்டி அவைலபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் டேட்டா வந்து அவைலபிள் ஆகணும் எனக்கு வந்து வெதர் அது வந்து அப்டேட்டட் டேட்டாவா அப்டேட்டட் டேட்டா இல்லையோ எனக்கு அவைலபிள் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சில புக்கிங் வெப்சைட்ஸ்லாம் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஆர்சிடிசியாக போனீங்கன்னா தக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட்டில் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது அப்போ அந்த டேட்டா வந்து இட்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஸ்பெசிஃபிக் டைம் ஸ்லாட் அப்படின்னா அதில் அவைலபிலிட்டி கிடையாது அவைலபிலிட்டி மீன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் கிராஸ் செவன் டேட்டா ஹேஸ் டு பி அவைலபுள் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்போ போனாலும் டேட்டா அவைலபிளாக இருக்குது உங்கள் இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக தான் இருக்கு அப்ப அதெல்லாமே அவைலபிலிட்டி டேட்டா பேஸ் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் இது என்னன்னா நீங்க வந்து ஒரு ரைட் ரெக்வஸ்ட் நீங்க ஒரு ஒரு ஒன் ஜிபி உள்ள ஒரு போட்டோவே அப்லோட் பண்றீங்கன்னா அது வந்து இன்டர்னலா போகும்பொழுது அந்த ஒன் ஜிபி போட்டோங்கிறது குட்டி குட்டி ஃபைலா பிரிச்சிரும் பார்ட்டிஷன் பண்ணிடும் இப்போ எப்படி நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்துட்டு ஒன் டிபி ஹார்ட் டிஸ்குன்னு வாங்கினோன்னா அதை பார்ட்டிஷன் பண்ணி சிக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டி டின்னு ஒரு ட்ரைவ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் போடுறோம் அந்த மாதிரி ஒரு ஃபைல் உள்ள போகும்பொழுது அது குட்டி குட்டி ஃபைலாக பிரிஞ்சு மல்டிபிள் நோட்டில் ஸ்டோர் ஆகும் ஏன்னா அப்போ தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸிங் பண்ண முடியும் அதுக்காக இப்போது இது மூணையும் தனித்தனியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ நோ சீக்வல் டேட்டாபேஸ் டாப் த்ரீ நோ சீக்வல் டேட்டாபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஹெச்பேஸ் மாங்கோ டிபி காசான்ட்ரா இது மூணும் டாப் நோ த்ரீ நோ டேட்டா பேஸ் இதில் ஹெச் பேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் மாங்கோடிபி எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் கசான்ரா அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் வரும் அதே மாதிரி இந்த பார்ட் இந்த சி அண்ட் ஏ இதில் எந்த நோ சீக்வல் டேட்டா பேஸுமே வராது ஏன்னா கன்சிஸ்டன்சியும் பா அவைலபிலிட்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிபிஎம்எஸில் மட்டும்தான் ஆர்டிபிஎம்எஸில் பார்ட்டிஷன் டாலரன்ஸ் கிடையாது ஓகே பார்ட்டிஷன் அப்படின்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு டெஃபினேஷன் நான் சொன்னது என்னென்னா ஒரு ஃபைல் வந்து மல்டிபிள் குட்டி குட்டி ஃபைலாக பிரிஞ்சு மல்டிபிள் நோட்ஸில் ஸ்டோர் ஆகும் அது பார்ட்டிஷன் டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒன் ஜிபி ஃபைல் பேஸில் ஸ்டோர் ஆகும் பொழுது மூணு மிஷினில் மூணாக பிரிஞ்சு ஸ்டோர் ஆகிருக்கு அதில் ஒரு மிஷின் வந்து ஃபெயில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆகும் அந்த மிஷினில் இருக்கிற டேட்டா போயிடும் ஸோ எந்தெந்த எல்லாம் வந்து எந்தெந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து ஃபைலை மல்டிபிள் பார்ட்டு பார்ட்டிஷனாக பிரித்து வைக்கிதோ அந்த மாடர்ன் எல்லா டேட்டா பேஸ்லேயுமே ரெப்ளிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அது என்ன பண்ணுன்னா எல்லா அந்த குட்டி குட்டி பார்ட்டிஷனையும் மல்டிபிள் காப்பி இன்னும் வேறு வேறு மிஷினில் எடுத்து வச்சுக்கும் அப்போது உங்களுக்கு என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு ஒன் ஜிபி ஃபைலு இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்பி இதில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்பி அண்ட் தென் இதில் வந்து ஒரு பேலன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்பி வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ சடனா இந்த மிஷின் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு டேட்டாவை மட்டும் வெச்சு நான் இந்த ஒன் ஜிபி எடுத்துகிட்டு வர முடியுமா முடியாது இந்த டூ ஹண்ட்ரட் மிஸ் ஆகும் அப்ப என்னன்னா இந்த 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 நோசீக்கல் டேட்டா பேசஸ்ல எது HBase, Cassandra, MongoDB நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த டூ ஹண்ட்ரட் எம்பி இன்னொரு மிஷின்லேயே ஒரு காப்பி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின்லயே இன்னொரு காப்பி இருக்கலாம் இல்லனா இன்னொரு மிஷின் இருக்கும் அங்க ஒரு காப்பி எடுக்கலாம் எத்தனை காப்பி நீங்க எடுத்து வைக்கணுங்கிறத நீங்க கான்பிகர் பண்ணி சொல்ல முடியும் அது டாலரன்ஸ் டாலரன்ஸ்னா இந்த மிஷின் போனாலும் இந்த இருநூறு எம்பி என்னால எடுத்து ஒன் ஜிபிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்னா அதுதான் டாலரன்ஸ் அது என்னன்னா ரெப்ளிகேஷன் மூலியமா அச்சீவ் பண்ணுவாங்க ரப்ளிகேஷன் ஸோ ரெப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அதனோட லிங்க்கு நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ ஆர்டிபிஎம்எஸ் வரைக்கும் அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இந்த ரெப்ளிகேஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக கிடையாது அதை அச்சீவ் பண்ணணுன்னா அவங்க இன்னும் சில டெக்னாலஜி எல்லாம் வாங்கி அதுக்கு லைசன்ஸ் போட்டு தான் கனெக்ட் பண்ணுவாங்க ஆறக்கல் மைசீக்கோடையெல்லாம் ஆனால் இந்த ஹெச்பிஎஸ் மாங்குடிபி கெசென்ட்ரால்லாம் இன்பில்டாகவே அந்த ரெப்ளிகேஷன் கான்செப்ட் இருக்குது ஸோ எந்த ஒரு நோ சீக்வல் டேட்டா பேஸுமே கன்சிஸ்டன்சி அண்ட் அவைலபிலிட்டி பட்டியல வராது either CP இருக்கலாம் இல்லனா AP இருக்கலாம் okay so இப்போ வந்து HBase வந்து நீங்க consistency இன் சொல்லும் பொழுது அங்க availability கடைக்காதான் நீங்க கேட்கலாம் ஆமா அங்க கிடைக்காது okay அப்பு அதில் எப்புமே availability கொண்டு வர முடியாதா அப்படினா அப்படி கடையாது so HBase வும் MongoDB by default C and B ஆனா இது நீங்க A and P யாவும் மாத்த முடியும் அதாவது HBase வந்து நீங்க availability கொடுக்க முடியும் கொடுக்கும் பொழுது consistency போயிடும் அதே மாதிரி வந்து கசன்ட்ராவா கன்சிஸ்டன்சியா மாத்த முடியும் அதுக்கப்புறம் அது சிஎன் வந்துடும் ல ஆனா ஏ அதாவது அவைலபிலிட்டியா கொடுக்க முடியாது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்று சிபியா இருக்கும் இல்லன்னா ஏபியா இருக்கும் இந்த எல்லா எல்லாருமே சீக்குவல் சிஏபி மூணையும் வச்சு எந்த ஒரு நோ சீக்குவலையும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஏன் வந்துட்டு சிஏபி மூணையுமே என்னால அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் ஸோ இந்த வீடியோவில் மீன்ஸ் அது தெரிஞ்சுட்டா லைக் லிட்டில் பிட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்றேன் ஸோ என்னோட டேட்டா இன்ஜினியரிங் பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நெக்ஸ்ட் வீடியோ அதில் நான் போட்டிருப்பேன் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெச் ஹெச் பேஸ் மாங்கோடி பிசிபினா ஆல்வேஸ் இட் நீ not be a CP, நீங்க அதை ஏபியா மாத்த முடியும் அப்ப நீங்க கேட்கலாம் இப்போ வந்து நிறைய பெரிய சோசியல் மீடியா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி வந்து லிங்க்டின் வந்து இந்த மாதிரி நோசிகோல் டேட்டா பேஸ் தானே யூஸ் பண்றாங்க ஸோ அப்ப அவங்க வந்து எப்படி பேஸ்புக்ல கன்சிஸ்டன்சியும் தராங்க அவைலபிலிட்டி தராங்க ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே தராங்களே அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியா ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்டர்னலா அவங்க வந்து ஒரு டேட்டா மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகே மல்டிபிள் டேட்டா பேசஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட போஸ்ட்டு லைக்கு மெசஞ்சர் இதெல்லாம் வந்து ஹெச் பேஸ்க்கு போகும் மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுறது இல்லை ஸ்டோரி போடுறது அதெல்லாமே வந்து வேற ஒரு டேட்டாபேஸ் கசன்ட்ராவில் போய் ஸ்டோர் ஆகலாம் ஸோ மோர் தென் ஒன் டிபி யூஸ் பண்ணுவாங்க ஸோ மோர் தென் ஒன் டிபி ஸோ இங்கே ஹெச் பேஸ் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று அவங்க கசன்ட்ரா யூஸ் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஆரக்கல் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு மோர் தென் ஒன் டெக்ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை பாலிகாட் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாலிகாட் பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத அதையும் ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு பட் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மாண்டிட்டர் இல்லை நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இப்போவே சொல்லிட்டேன் மோர் தென் ஒன் டிபி இல்லை மோர் தென் ஒன் எனி டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணும் பொழுது அதை பாலிகாட் பர்சிஸ்டன் சொல்லுவோம் ஸோ ஏன்னால் ஜென்ரலாக எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு டேட்டா பேஸில் மட்டும் உங்கள் சோர்ஸ் டேட்டாலாம் போகாது தேர் வில் பி மல்டிபிள் சோர்ஸஸ் மல்டிபிள் டேட்டா பேசஸ் அந்த மாதிரி வச்சு தான் இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் சிஏபி மூணையுமே அச்சீவ் பண்ணுறாங்க ஓகே ஆனால் இது மூணே அச்சீவ் பண் ஒரே ப்ராடக்ட்டில் அச்சீவ் பண்ணுறாங்க பட் பேக் பேக்ஹெண்டில் மல்டிபிள் டேட்டா பேஸ் வச்சு தான் அதை அச்சீவ் பண்ணுறாங்க ஓகே ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏன் வந்து சிஏபி மூணையும் ஒரே டைமில் அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கேப்தியரம் நோஸ் ஈக்குவல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தேன் நீங்கள் நோ சீக்வல் குள்ளே என்ட்ராகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் உங்களால் என்ட்ராக முடியாது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் மஸ்ட் நீடட் நீங்கள் எனி நோ சீக்வல் இங்கே நான் போட்டிருக்க இந்த மூணு மட்டும் கிடையாது நீங்கள் இன்னும் டைனமோ டிபி மெம் மெம் டிபி மெம் கேச் டிபி நிறையா இருக்குது ஸோ நீங்கள் எந்த டேட்டா பேஸ் படித்தாலும் நோ சீக்வல் படித்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் படிக்கிற டேட்டா பேஸ் சிபியில் வருதா ஏபியில் வருதாங்கிறதையும் ஃபஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ டூ ஜெட் நாலேஜ் டாட் காம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்னோட லிங்க் நியூராலும் இன்ஸ்டாகிராம் யூ ஓரளவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு நீங்க ஏதாவது கொஷின் கேட்கணும் நீங்க ஃபாலோ பண்ணனும்னா பண்ணலாம் அதே மாதிரி வந்து நிறையா லைக் டெக்னிக்கல் ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அதுவும் வந்து இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதில் ஃபாலோ பண்ணுங்க என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நிறைய டெக் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் எல்லாத்தையும் பாருங்க தேங்க்ஸ் ஷோ வச்சிங் ஏ டூ சர் நாலேஜ் டாக்டர்காம்